ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், நான் ஜஸ்ட் எதுவுமே பண்ணல, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பை டிக்கெட்ஸ் இருக்குது, வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை நான் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே கிளாஸ் ஆஃப் ஸ்க்ராட்ச், ஓகேங்களா, ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஸ்க்ராட்ச் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் ஏன் கிளிக்கபிளாக இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல. பாருங்கள், ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் பண்ணுறேன். ஸ்க்ராச் பண்ண அப்படின்னா இதில் எனக்கு ஏதாச்சும் டாலர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ யூஎஸ்டி டாலராக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும், ஓகேங்களா. ஒரு ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், எனக்கு எந்த டாலருமே வந்து பார்த்தீங்கன்னா விலை, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரீ தான். ஸோ நம்ம ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் பண்ணி ஏதாச்சும் டாலர் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்ரா பண்ணிட்டு ஸோ சைட்டை தூக்கி சைட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஃப்ரீ தான், ஓகேங்களா. ட்ரை பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷம் ஒர்க் தான், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, லக் பேஸ்டு தான். ஸோ லக் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் $100 ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அரௌண்ட், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ கிடைக்காது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு டாலர் $2 ஃப்ளூக்கில் விழிச்சு அப்படின்னா ஸோ நம்ம விட்ரா பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதை நான் எப்படி சொல்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஒரு சிம்பிளான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ லக் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிட்டு போயிடலாம், ஓகேங்களா. ஸோ கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஸோ எல்லா டீட்டெயில் சொல்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்னதாக ஒரு ஷவுட்அவுட், நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி உங்களில் 3 பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 500 ரூபான்னு சொல்லிட்டு 1500 ரூபாய் கிவ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ இந்த ஒரு கிவ்வில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி கிவ் வந்து கொடுத்துலாம், ஓகேங்களா. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு கிவ்வில் பார்ட்டிசிப் பண்ண என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு ஹை ப்ரோ சூப்பர் ப்ரோ டன்ரோன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னராக கமெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப் பாக்ஸில் என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட குரூப்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமில் பார்ட்டிசிப் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வின்னராக இருந்தீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியுங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ லைக் பண்ணி ஸோ கமெண்ட் பண்ணி இந்த ஒரு கேவில பார்ட்டிசிப் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸோ அந்த டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க்கை கிளிக் பண்ணி ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் எந்த ஒரு புது இயர்னிங் அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் சரி, ஸோ அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் லிங்க், ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன் நான் ஏன் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அது போக எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்மே இருக்குது, ஸோ டெலிகிராம் குரூப்மே இருக்குது, ஓகேங்களா. ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணால் எந்தெந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணி விட்ருவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு குரூப்புக்கான லிங்குமே நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. சரி, கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் வந்திருக்கு. ஸோ அந்த லூட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு லூட்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஒரு லூட்டுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்விடேஷன் கூட ஃபில்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேணாம். ஸோ என்னோட இன்விடேஷன் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபிச் ஆகிட்டு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம், அதுக்கு யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்பேஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் தொடர்ந்து என்டர் பண்ணுங்கள் யூசர் நேம், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி முடிச்சுட்டு கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஸோ உங்களோட யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுனால ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன் பண்ணி உள்ள வரும்போது உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க உங்களோட இமெயில் ஐடியை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுங்க, ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்க அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 500 டோக்கன் எதுக்கு ப்ரோ வந்து கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஸ்க்ராச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 டோக்கன் கொடுத்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சைன் அப் பண்ணி அந்த மெயிலை வெரிஃபை பண்ணாவே உங்களுக்கு 500 டோக்கன் கொடுத்துருவான். ஸோ அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்க்ராச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 5 ஸ்க்ராச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் லக் இருந்து அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வித்ரா பண்ணிட்டு போயிடலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோக்கன்ஸை எயின் பண்ணி டெய்லி ஸ்க்ராச் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா எயின் பண்ணி ஸோ ஸ்க்ராச் பண்ணலாம். நம்ம எப்படி எயின் பண்ணுறோம்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்க்ராச் பண்ணுறது அப்படின்னா ஸோ உங்களுக்கு 500 டோக்கன் கொடுத்துருப்பான். ஸோ சைன் அப் பண்ண சேவை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பை டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்கும், பை டிக்கெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100
நூறு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து டிக்கெட் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிரும். ஸோ பை ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்க்ராச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஓகேங்களா. ஸோ அதாவது மூணு காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் வின்னர் ஓகேங்களா. நமக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை, இது ரெண்டு விழுந்துருக்கு. ஸோ ஒரு இன்னொன்று விழுந்துச்சு அப்படின்னா நம்ம எதனா வின் பண்ணியிருப்போம். ஸோ இல்லை அப்படின்னா இது இந்த 25C 25C வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விழுந்துருக்கு. ஸோ இன்னொன்று விழுந்து ஓகேங்களா. ஸோ மூணு விழுந்தோம், மூணு மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஸோ நம்ம வின்னர் ஓகேங்களா. எது மேட்ச் ஆதோ அது வின் ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு டாலர் வந்துருக்கலாம், இந்த ஒரு டாலரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கொரு டாலர் விழுந்துச்சு அப்படின்னா ஸோ மூணு டாலர் ஆகிட்டுருக்கும். ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலராக விழுந்திருக்கும் ஓகேங்களா. அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வின் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நமக்கு மூணு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே விழணும், ஒன்றே விழுச்சு அப்படின்னா அது நம்ம வின் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டே ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் பண்ணுவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு ஓகேங்களா. ஸோ அது விழுந்து என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஆட் பண்ணி விட்டாங்க. ஸோ 25 சென்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வின் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்க்ராச் பண்ணணும் கைஸ் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம எப்படி ஏன் பண்ணலாம் இந்த டோக்கன்ஸ் அப்படின்னா. ஸோ இதில் பாருங்கள் ஜாக்பாட் கொடுத்துருப்பான். ஸோ இந்த ஜாக்பாட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாக்பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி அவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள். சரி ஓகே, நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஸோ ஜாக்பாட் கிடையாது, இந்த ப்ளே ஆப்ஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃப்ரீ காயின் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ காயின் போட்டு கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் எவ்ரி ஒன் அவர் கொன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள் கிளைம் காயின் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேப்ச்சர் வரும். அந்த கேப்ச்சர் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி ஒன் அவர் கொன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஃப்ரீ காயின்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் அந்த கேப்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு பைசைக்கிள் கேட்டிருக்கான. ஸோ நம்ம பைசைக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ கண்டினியூ வந்து கொடுத்தா அப்படின்னா ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா 450 டோக்கன் ஆச்சு. ஸோ 100 டோக்கன் ஆட் ஆகிட்டு 550 டோக்கன் ஆகிடுச்சு ஓகேங்களா. நீங்கள் லைவாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ஒன் அவர் ஒன்ஸ் ஸோ நீங்கள் டவுன் போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகேங்களா உங்களுக்கு. ஸோ ஒரு ஒரு ஸ்க்ராச் கார்டு கணக்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்பாட் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஜாக்பாட் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இதுதான் ஒரு என்ட்ரி ஓகேங்களா. இந்த இது இருக்கணும் உங்ககிட்ட. ஸோ இது கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்பாட் பை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அவர்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிசல்ட்டில் நீங்கள் கிளைம் பண்ண ஜாக்பாட் வந்து பார்த்திங்கன்னா வின் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்குமே வந்து அமௌண்ட்ஸ் கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு சரியாக தெரியல ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம அப்பப்போ வின் பண்ணும்போது ஸோ இந்த எக்ஸ்பி டோக்கன் இந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம வின் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காயினாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகேங்களா. ஸோ எல்லாம் அந்த கான்செப்ட். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ இதில் காயின் இன்வெட்டன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்விடேஷன் லிங்க் இருக்கும். ஸோ இதை காப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு இன்வெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 50 டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ராச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒரு ரெஃபருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 காயின்ஸ் வரும். ஸோ அது போக எவ்ரி ஒன் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 காயின் ஃப்ரீயாக கொடுப்பான். ஸோ இது போக இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, காயின்ஸ்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த காயின்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஃப்ரீ இயர் நீங்கள் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு அமௌண்ட் கொடுப்போம். அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ இதில் நிறைய ஆப்ஸ் இருக்கும், சர்வே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரீ காயின்ஸ் தான். ஸோ காயினெல்லாம் உங்கள் வேட்டில் வந்து ஆடிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ராச் பண்ணி ஸோ அமௌண்ட் வின் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் வித்ராவே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நான் வந்து பாருங்கள் பை டிக்கெட் கொடுத்து ஒரு 100 டோக்கன் கொடுத்து ஒரு ஸ்க்ராச் கார்டு நான் வந்து பை பண்ணுறேன். ஸ்க்ராச் கார்டு கொடுத்து நான் பை பண்ணுறேன். ஸோ 100 டோக்கன் கொடுத்து ஒரு ஸ்க்ராச் கார்டு பை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் திரும்ப நான் ஸ்க்ராச் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் வின் பண்ணுறோமோன்னு பார்க்குறேன். ஸோ ஒன்று கூட வின் ஆகலை ஓகேங்களா. ஸோ இதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 மேட்ச் ஆகல. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், நெக்ஸ்ட் இன்னொரு கேம் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ பை டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்டு நான் திரும்ப ஸ்க்ராச் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் ஒன்றாச்சு வின் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒன்று கூட வின் ஆகலை ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு டாலர் வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு டாலர் வந்திருக்கு. ஸோ அகைன் இந்த இடத்துல ஒரு டாலர் மட்டும் விழுந்துச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வின் பண்ணிட்டு இருப்பேன் ஓகேங்களா. ஸோ நம்மக்கிட்ட இன்னும் 3 ஸ்க்ராச் கார்டு இருக்குது. ஸோ நான் 3 ஸ்க்ராச் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம ஏதாச்சும் வின் பண்ணுறோமோன்னு பார்ப்போம். ஸோ இப்பயும் எதுவுமே வின் பண்ணலாம் கைஸ் ஓகேங்களா. இந்த இடத்துல 5 விழுந்துருக்கு. ஸோ இன்னொரு 5 விழுந்து அப்படின்னா நான் 5 டாலர் வின் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ராச் பண்ணலாம். ஸோ இன்னும் 1 ஸ்க்ராச் கார்டு இருக்குது. ஸோ ஸ்க்ராச் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் நான் ஸோ இது 3 செட் அடிச்சா. ஸோ 3 செட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை நான் வின் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இது எப்படின்னா ஸோ இதுதான் கைஸ் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் இதுதான் அது. ஸோ இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் என்னாகும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யுவர் என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இந்த ஜாக்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 5 என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஃபைண்ட் 5 ஜெம்ஸ் டுடே ஓகேங்களா. நீங்கள் ஒரே நாளில் 5 டோக்கன் 5 ஜம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஜம்ஸ் நம்ம இப்போ வின் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த ஜம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 5 ஜம்ஸ் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 5 நம்பர் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாக்பாட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வின்னர் நினைக்கிறேன் ஓகேங்களா.
ஓகேங்களா? அந்த கான்செப்ட் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா? ஸோ இது ஃப்ரீ தான், ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா? இப்போ நம்ம எதுவும் வின் பண்ணல ஓகேங்களா? ஸோ எங்கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு மொத்தமாக நான் ஸ்க்ராச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் பண்ணி ஏதாச்சும் அமௌண்ட் விழுச்சு அப்படின்னா நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான பேலன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வேலெட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான அமௌண்ட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ கிரிப்டோ கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கு ஒரு டாலர் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு டாலருக்கு மதிப்பில் ட்ரோன் காயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரோனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா? மினிமம் பேட் ஒரு டாலர் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு டாலர் நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் ட்ரோன் காயினாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் காயினாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிட் காயினாவோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் கைஸ் ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ வந்து போடுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம கிவ்வேல இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா?